சிந்தித்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் நாங்கள் மழை ஒழித்து போக மாட்டோம். ஆனாலும் நான் ஊரில் இருக்க மாட்டேன், மழையில் கஷ்டமளிக்கு போயிடுவேன். அங்கே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவசரம் உதவி செய்யும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்கிறோம். அது அதுக்காக கடந்து போகிறோம். இந்த நாட்டில் எந்த ஒரு தடை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஓய்வுக்காக சுற்றிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கத்துடைய கருத்து நாம் மயமைப்படுகிறார். இப்பொழுது நாம் வாசித்த அந்த யாத்திராகமும் 23 அதிகாரத்தில் நாம் 17 வசனத்தில் கடைசி பகுதியில் என் சன்னிதியில் வெறும் கையாக வர வேண்டாம் என்று ஆண்டு நான் சபையில் சர்ச்சையில் பார்த்திருக்கிறேன். அந்த வசனம் எழுதி என் சன்னிதியில் வெறும் கையால் வர வேண்டாம் என்று சர்ச்சையில் எழுதியிருந்த நான் வாசித்திருக்கேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் சன்னிதியிலே வரும்பொழுது நீ என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அமேன். ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என் சன்னியில வரும்பொழுது எழுந்தையா வராதீங்க. ஓ, நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் தானே நம்ம கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் நீங்க கொண்டு வரும்போது எழுந்தையா வராதீங்க என்று சொல்லுகிறாரு என்று நாம் அருமையான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பசியா இருந்தா உங்களுக்கு சொல்லுங்க. எல்லாமே எனக்கு சொந்தம். 50 சங்கீதத்துல ஆண்டவர் தெளிவா தேவையிருக்கிறது நம்ம பார்க்கணும். நான் பசியா இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, ஏதோ ஆட்சிக்காலம் மட்டும் நானே குறிப்பேனா, மழையில் இருக்கிற பறவைகள் எல்லாம் அறிவேன், எல்லாமே எனக்கு சொந்தம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்கள் வீட்டேன் என்று அங்கு சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை தான் இங்க பார்க்கிறோம். அந்த வசனங்கள் பார்க்கும்போது சேவை பண்டிகை அறுதி பண்டிகை இந்த காரியங்களை பற்றி தான் அங்க சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் அவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொண்டதைதான் திரும்ப கொண்டு சொல்றாரு. ஆமே. அவரிடத்துல இந்த வருஷம் முழுவதும் நீங்க நன்மை பெற்றிருக்கீங்க. ஆகினால நீங்கள் ஆண்டவர்கள் கொடுத்ததிலிருந்து நீங்க கொடுங்க. அப்படித்தான் அவர் சொல்றாரு. நீங்க வருவீங்களா, என்னுடைய சன்னதியில வர வேண்டாம் என்று அவர் சொல்லியிருந்த நம்ம பார்க்கணும். அந்தவர்களே, தேவ நம்மை ஒவ்வொருவரையும் விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்க சபைக்கு ஒரு ஒரு குடும்பம் வந்தது. அப்பொழுது அங்க அந்த சகோதரி கொஞ்ச நாளுக்கு பிறகு சொன்னாங்க, என்ன சர்ச்சையில போனா அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தால் அப்படி சொல்லவே மாட்டாங்க. தேவன் கொடுக்க சொல்லுகிறதுக்கு காரணம் இருக்கிறது. லூகா 6 அதிகாரத்துல 38 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பீங்க? நான் சொல்லிருக்கேன், அமைத்து உங்களுக்கு நன்றாக உங்கள் பணியை போடுவார். அமேன். இந்த வசனத்தை கவனிக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமைதி குளிர்ந்து சரிந்துபடி நன்றாக அறிந்து உங்கள் பணியை போடுவார். நீங்கள் எந்த அறிவுப்படி அறிந்திருக்கிறோம்,
உங்களுக்கு அனுப்பப்படும் என்றார். கவனிங்க, நீங்க அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். நெல் இல்லை இந்த தானியங்கள் அழுகும்போது என்ன பண்ணணும்னா ஒரு மரங்கள் தான் அழுப்பாங்க. இப்படி அந்த நெல் நம்மை பார்த்து இந்த ஒரு கையில தள்ளுவாங்க உள்ள அமுகம் மரத்தலை அப்படியே இந்த அம்பாரத்தில் சொல்லி ஒரு கையில் இன்னொரு கையில் என்ன பண்ணுவாங்க, வலதுகையில் சொல்லிட்டு வலதுகையில் உள்ள அமைக்கி அதை நிமித்தி இருக்கும் ஒரு ஆரம் இருக்கும். ஆரம்பின உடனே அந்த நெல்லாக இருந்தாலும் எந்த டைம் வந்து என்ன பண்ணுவோம் இறங்கும். ஆமாம், அந்த மரத்தால் வந்து அமுந்துற மாதிரி இருக்கும், ரொம்ப அப்படியே ஸ்டிப்பாக இருந்தது கொஞ்சம் அமுந்துற மாதிரி இருக்கும். இப்படி அழுத்தினவன ரெண்டு குழு குழுக்கணவன இறங்கிடும், ரெண்டு ரெண்டு கையிலையும் அள்ளி அது மேலே போடுவாங்க, இட்டு போடுவாங்க, சரிந்து விட்டு கோபுரமும் போடுவோம். அதுதான் அவங்க சொல்றாரு, நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்படி கிடைக்குன்னா அழுக்கி குளிக்கி சரிந்து கொள்ளும்படி நன்றாய வந்து உங்கள் மடியில் போடுவார். நீங்க மடியில வாங்க போறது பரலோகத்தில் இல்லை இந்த உலகத்தில். அமே, பரலோகத்தில் நமக்கு பசி இல்லை, நமக்கு சாப்பாடு தேவையில்லை, பணம் தேவையில்லை. அங்கே நாம் தேவனை துதிக்குள் இருக்க போகிறோம், அங்க மகிழ்ச்சியில் இருக்க போகிறோம். இந்த உலகத்துலதான் நமக்கு தேவை இருக்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படாம அமுக்கி குளிக்கி கருமி வரும்படி நல்லது உங்கள் மனிதர்கள் கொண்டுவார்கள். இந்த உலகத்துல நீங்க நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க கொடுக்கணும்னு சொல்ற. ஆமே, நீங்க கொடுக்கு பாருங்க உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இது அவருடைய பசிக்காக அல்ல, அவருடைய தேவைக்காக அல்ல. அருமையான தேவைப்பிள்ளைகளே, நமக்கு கட்டுப்படுத்துகிறார், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை அவர் நமக்கு கட்டுப்படுத்துகிறார். கட்டுரை பற்றி நாம் நினைப்படுது கொடுக்கிறவங்க ஒருபோதும் கெட்டு போனதே இல்லை. நீங்கள் சென்னைக்கு போகும்போது பாருங்க, எம்ஏ தேங்கப்பேன் கம்பெனி இது பெரிய போர்டில் இருக்கும், கார்பெட்டு இதெல்லாம் இருப்பாங்க, அவங்க நிறைய பொருள்கள் இருக்கிறாங்க. அந்த மனுஷன் ஒரு கிறிஸ்தவன், ஒன்றுமில்லாத ஒரு ஏழை, ஒன்றும் வசதி இல்லாத ஒரு மனிதன். அவர் சிபிஎம் சபை விசுவாசியாக இருந்தார். அவருக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு 500 ரூபாய் கொடுத்தார். ஒரு 5 ரூபாய் கொடுத்து கேட்க, இதை வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னா. அப்போ அப்போல்லாம் 5 ரூபாய் கொஞ்சம் பெருசு தான் இல்லையா, ஒரு 500 ரூபாய்க்கு சமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை வைத்து சில பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யலாம் அப்படின்றார். வியாபாரம் செய்தவர் அன்றைக்கு அவருக்கு வியாபாரத்தில் வந்த லாபத்தில் ஒரு 10 பங்கு எடுப்பார். எடுத்து அந்த தாம்பரத்தில் இருந்தால்தான் தாம்பரத்தில் இருந்து அந்த சர்ச்சைக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு அங்கே சாப்பிட்டு இந்த தானியம் அங்கே கொடுத்துட்டு அடுத்த நாள் வேலை ஊற்றி அப்படியே வியாபாரம் பண்ணி போவார். இப்படியே அவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கிடைக்கிற வருமானத்துல 10 ஒரு பங்கு அவர் சபைக்கு தொழுது கொண்டு போனார். காலம் போனச்சு, இன்னைக்கு கணக்கில்லாத பல கோடி கோடியா வந்து சொல்லியோ. காரணம் என்ன தெரியுமா, அவர் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார். தேவன் சொல்ற அநேகங்களும் அறியாது. ஆமா, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்துக்கு மேல தெரியல. நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுத்தா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க கொடுக்கணும். எத்தனையோ பேர்
அருமையான தேவர்களே, தங்கள் வல்லமையில் இருந்து தங்கள் கஷ்டத்திலிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படுத்தவர்கள் இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால நிற்கிற நாம் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவன். நாலு ரூபாய் கூலிக்குதான் என்னுடைய ஒரு வேலை செய்த கம்பெனியும் நான் கம்பெனிக்கு போகும்போது எனக்கு 4 ரூபாய் சம்பளம், அது அதுவும் கூலி வேலை. ஆமா, கேஷுவல் நான் போயிருந்தேன் கம்பெனியில சேர்ந்தேன். ஒரு நாள் அப்போது ஒருத்தனுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, நான் சொன்னேன் கேட்கிறவேன். அதுக்கு அட்டப்பட்ட புக்கு திருடன் மேல எழுந்தது. நான் அந்த புக்கை போகும்போது வேலைக்கு போகும்போது சரி எடுத்து போயிட்டேன். இதோ வந்து நாவல் போல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைஸ் சுத்தி எடுத்து போயிட்டு அது திறந்து பார்த்தா நீ தான் திருடன், அது நீ தான் திருடன். உடனே எனக்கு நீ தான் திருடன் இந்த புக்கு படித்தேன். மனிதன் தேவனை வந்திக்கலாம். நீங்களும் எனக்கு முன்னாடி கேசியில் போனேன், போயிட்டு எத்தனையோ வருஷம் சீனியர்லாம் நான் சர்வீஸை முடிச்சுட்டு வர வேண்டிய கேசியில் வர நான் அந்த கம்பெனியில் பர்மனெண்ட் ஆகி 30 அதாவது ஆமாம் கிட்டத்தட்ட 30 வருஷம் அங்கே வேலை செஞ்சு 2001 தான் கிடையாது பிள்ளைகள் இல்லை
Yeah.
Kami kepetin,
நேசியான கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளுக்கு எடுத்து பார்க்கிறார். அதே அம்சத்தில் நல்ல தெரியும் நான்காம் அதிகாரத்தில் அவருடைய காணிக்கையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாராவது ரெண்டு மாதம் விளைந்த அந்த பொருள் சிலவற்றை என்ன செய்கிறார் மந்தை மேய்கிறவா இருந்ததுனால அவர் மந்தையின் தலையீட்டு இந்த பெண்ணு தலையீட்டு கூட எதை கொடுமையான தலையீட்டு அதிலே அவர் செலக்ட் பண்ணாரு சிறந்ததாக கொடுமையானதாக நேர்மையானதாக எது சிறந்ததோ அதை தேவனுக்கு அவர் கொண்டு வந்தார். பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் சிறந்ததான் கொடுக்கணும். ஆண்டவர் சொந்த சோழ நோண்டி நெசல் பிடிச்சது இதை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் பிரியமா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அருமையான தேவ சிறந்ததை கொடுங்க சாபம் குறிக்கப்படுகிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறது
manusia itu bumi dewa sabit ada dalam sumber. Yang itu bumi sabit apa itu? Manusia itu bumi sabit apa itu? Allah ini sura ada, apa dalam sumber? Nah ini sabit apa itu? Ini sabit apa itu? Apa ini? Anda berada di mana tu? Anda yang dewa tu ni, dewa sumber masa ini, bagaimana dengan? Anda sudah mana, pasutah mana, bayi, awak yang itu mana dengan awak? Kami ada ni kalau nama kita, sudah mana tu, pasutah mana tu, dewa masih sambil, dewi, seram tu tadi, nama tu, dewa masih sambil. Ni kalau nama pati-pati awak ada kira, alam. Sotra bayi ini sebetulnya malah tu, kanjeng ini perempuan malah tu, hari ini dewa pun ada. Anak bapa seranda dah, pasukan mana dah? Umur yang hebat yang pasukan mana itu dah? Tinggal pasukan mana sahaja punya, dewa itu seranda tinggal. Tinggal dewa itu pilih mana yang mana je, mana mana yang dah? Anak sahaja punya tinggal. Rasul kita, dewa itu punya pilih mana dah? Dewa itu punya asal punya mana? Dewa itu punya orang mana yang sih mana? Dewa sahabat ini boleh baca. Kita sebagai sesuatu sebagai sebab untuk pakai tu berjalan. Berjalan itu boleh. Dengan itu, anda boleh tahu dalam sebagai dalam tu boleh pergi baca, boleh tu, boleh panah boleh berdoa. Dapat berdoa kita. Ada yang berdoa, ada tu, ada tu boleh pergi untuk tu. Ini tadi ke mana? Tidak. Itu wujud nama. Awal jadi ke bawah ni. Papa, jangan jangan kamu mampu tu, ayah, ayah kalau sokong dalam tangan dia, kalau awal aku, kau dengan ayah kita, apa dia buat, dia tinggal buat, adik adik tu betul masih tulis, awal tu, ini yang kedua tu, yang apa orang tu faham, awal itu modal, utang tu, hari warna baru tu yang dipakai, pakai modal, apa mana tu borang, adik, kulle, cecah kulle, urama borang, awak kaya terima. Sarai itu, sarai itu, adanya mana pantulah, itu untuk tani koran. Jadi negeri yang itu, itu dah wang mati kan tu, orang mana nak mariwa, dewa itu pun koran. Kalau mata mereka itu yang orang tuh, itu macam apa? Ini adalah kata dia itu mati. Ini mana tani villa, anu dulu dah, mana tu unda boleh anu, ni mana tu? So, ramai yang dewa boleh. Mawa sendu berdua, dewa itu pilih mana le? Orang warna pilih warna berdua. Dewa itu selalu beri dia dewa dia itu berdua. Kerana dewa berdua. Ni kalau nama nama tu yang sih nama. Dewa itu pasal tertentu, awal itu berapa dah? Kamu tu le, umpamai, umpama tertentu dewa itu berapa dah? Ini mana mawa le, orang warna itu, ini di bumi kodiya, kerai peru. Tani ke bulan kerja, dewa yang kaki bulan kerja, yang mana mau share kerja, anak dewa ni tu pilih permata. Kalau yang dewa tu pilih, ni ke umpamai orang la, ni umpamai orang la itu tu, ni ke dewa tu bulan tu bulan tu, macam ni, kat teruk lagi, asli orang ni pak. Kat teruk ada macam ni sendiri buat kerja, sokra. Oh, pilih kerja tani ke dewa ni tu pilih permata, sokra. Harusnya dewa pelajar, ha, macam mana orang tu kan ini, ada berapa banyak mata, orang tu tu kesi panjang, naik sekali, dewa ni sambut dia, banyak orang tu, so, harusnya dewa pelajar, naik ya, tak kira jadi, ha, terumbu 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 terumbu, orang ini naik sekali, jangan. Harumnya dewa punya ini, entro, nama, macam ini, ini dah ada. Kata saya, seranda lagi. Negeri yang ada ini, ini kalau nama dewa itu, bodoh bodoh itu, kata asyik itu, hangi kerja, guru orang ini di serva, malah orang itu, sahabat ini boleh pak. Kata dia pasti kata nama, main main bodoh. Harumnya dewa punya. Ninggal nama, nama ye, apa pun nama itu pakai, Alhamdulillah.
Nanti kita tani kurupa melalui sewang deh. Anak, awak kelam tuh kurupa mana? Awak kelam tuh berarti kurupa mana? Sponsor, aku bilang, anda bersuara, kalau kamu ada yang tahu tidak dia, apa sih tuh dia? Padahal lo sama dia, beri tuh. Apa dia sama dengan நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளார். என்னென்னமோ பண்றோம், மணி கணக்கில் ஆராதிக்கிறோம், நீங்கள் அருமையான சேவப்பிள்ள நான் யாரையும் ஆனால் அருமையான சேவப்பிள்ள நம்மை முதலாவது தேவனை போக்கு அவனுக்குள்ள மேட்டிங்க, அவனுக்குள்ள பெருமை அருமையான தேவனே இருக்கும். நீங்களும் நானும் அருமையான தேவனுக்குள்ள எல்லாவற்றையும் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக நம்ம ஒவ்வொருத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறேன். நீங்கள் நானும் நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமான பலிய ஒப்புக்கொடுத்துட்டா, ஜீவ வழியா ஒப்புக்கொடுத்துட்டா நம்ம காணிக்கை செயல்படுத்துவோம். ஆமென். நான் மீது கொடுத்துட்டு செய்வேன், அதுக்கப்புறம் காணிக்கை சாதாரணம் இல்லையா? ஆமா, நீங்கள் என் மகளே, மகனே,
Yang kita bantu panen terbebas.
இப்படி நாங்க மயான பொருளை நாட்டுவோம். சுடுகாட்டுல அந்த மயான பள்ளிக்கு எங்க அப்பா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவார். அங்க எலும்புகள் தான் மனசுடைய எலும்புகள் எல்லாம் தொடப்பாங்க. எரிஞ்ச பிறக்கக்கூடிய சண்டை எந்தெந்த வேதாத்தமா வைப்பாங்க. எங்க பாட்டி முதல்ல போய் அதெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுக்கும் நாங்களும் சாப்பிடுவோம் பத்து தரம். ஆனால் ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. யாரு வந்து எங்கெங்கும் போய் பார்த்தோம் எங்களால் எங்களுக்கு சரியாகல தோற்றம். அதுக்கு பின்பு ஒரு பெரிய மந்திரவாதியை கூப்பிட்டு நாங்கள் பார்த்து பொழுது நாங்கள் வணங்கி கொண்டிருந்த நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த ஆக ஆளும் உங்க பன்னெண்டு பேர் வளர்த்ததை நான் குடிக்க போறேன்னு சொன்னேன். எனக்கு புரிஞ்சிச்சு ஐயோ இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாது. இப்போ யாரோ சொன்னாங்க நீ சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் காப்பாற்றுவாங்க. நீ சர்ச்சுக்கு போ சொல்லுவாங்க. உடனே அவர்கள் இனிமேல் நம்ம சர்ச்சுக்கு போய் விடாது நம்மளை காப்பாற்றுறான்னு சொல்லி நான் சர்ச்சுக்கு போனோம். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் சார். ஏழுமையா ஒரு சாப்பாட்டுக்குடியிருந்தார். அவருடைய சொந்த அண்ணன் தம்பிகள் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் மனைவிக்கு பிரசவங்கள வந்து கொண்டு அவங்க அண்ணனுடைய திண்ணையில தான் கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. என்ன விசாரிக்க மாட்டாரு. அவர் சொல்லுவாரு ஏதாவது கேட்டா பசியா இருந்தது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க இல்ல ஒரு அரைச்சு கொடுங்க கேட்டு போறேன்னு எங்க அண்ணன் தம்பிகளை எனக்கு பேச மாட்டாங்க. அவர் கடைசியில் நான் வேலை செஞ்ச கம்பெனி கொடுத்தாரு. ஒருவேளை சாப்பாடு கேன்டீன்ல சாப்பிடுவாரு ரெண்டு வேளை பட்டினியா இருப்பாரு. வீட்டுக்கு போக மாட்டாரு. ஏன்னா வீட்டுக்கு போனோம்னா பஸ் பேர் இல்லை. அதனால அந்த கம்பெனி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல அவர் தங்கிடுவார். அங்கே ஒரு பேப்பர் போட்டு படுத்துருவாரு. காலையில எழுந்து வேலைக்கு போவார். இப்படி அவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் அவர் பேர் அன்பு அவர்கிட்ட நான் அவர் விசாரிச்சார். அதுக்கப்புறம் கேட்டுக்கோங்க. பல விதத்தில் ஊழியர்கள் அன்று சொல்றாரு ஆத்மாக்களை அடையப்படுத்தவர்கள் பன்னிரண்டு மூணு அதிகமா கொடுங்க. உற்சாகமாய் கொடுங்க.
Amin.